Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about a very important topic, exception handling. We will talk about Java crash course and the end of the collection framework. This is the Java total line. This is the Java topic. No, no, no. We will also have a Java class in one version. Okay? Our requirement is Selenium, automation testing, normal, other related technologies எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு நமக்கு Java தேவையோ அத மட்டும் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் சரியா Java developer அப்படினா இன்னும் நம்ம Spring Hibernate அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் Java சம்பந்தமா நம்ம ஒரு beginner லெவலுக்கு core Java அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா இது போதும் சரியா இதுவே more than enough fine இந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது exception handling சரிங்களா சோ exception அப்படினா என்ன first of all Exception அப்படினா ஜெனரலா நம்ம ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்களே அது நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா சடனா ஏதோ ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயம் குறுக்கு வந்து நடக்குது அப்படினா அதுதான் எக்ஸெப்ஷன் அப்படினு சொல்வோம் சரியா ஜாவால எக்ஸெப்ஷன் அப்படிங்கறதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா நம்ம கிரியேட் பண்ற அப்ளிகேஷன் இல்ல நம்ம கிரியேட் பண்ற ஒரு புரோகிராம் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கற மாதிரி நாம நார்மலா நினைச்சு ஒரு கோட் எழுதி இருப்போம் அத நம்ம ரன் பண்ணும்போது ஓகே நமக்கு என்னனே எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு சடனா ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயத்தை அந்த புரோகிராம் பண்ணதுன்னு வெச்சுக்கோங்களே இதோது ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு 11வது இதுக்கு போகும்போது சம்பந்தமே இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது குறுக்க அப்படினா அத தான் எக்ஸெப்ஷன் அப்படினு சொல்வோம் எப்படி சொல்லானா இட் இஸ் an undesirable or unexpected event which happens during the execution of the program okay va so run time la vandu adhaadu namma program run agumbodhu and the program oda flow va interrupt pandra maadhiri edhaadu or vishayam kurukku nadakkudhu appadina adha vandu exception appdin sollalam seriya indha exception ah namma program handle panna mudiyum adhaadu or unexpected ah or vishayam nadandiruchu appadina adhil irundhu rectify panikkaradhukku enna pannalam appindra maari namma logic yum namma program kuda eludalam adha dhaan exception handling அப்படினு சொல்லுவாங்க சரியா unexpected behavior தான் exception அப்படி அந்த unexpected behavior மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆக போறோம் அப்படிங்கிறது தான் exception handling ஓகே ஃபைன் exception அப்படிங்கிறது வேற error அப்படிங்கிறது வேற இத நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும் சரியா Java ல வர்க் பண்றவங்க எல்லாரும் error exception ரெண்டும் ஒன்னு தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது ரெண்டும் தனித்தனி எரர் அப்படிங்கிறது ரொம்பவே சிவியரான ஒரு ப்ராப்ளம் ஓகே எக்ஸெப்ஷன்ன்றது அவ்வளோ சிவியர்லாம் கிடையாது எக்ஸெப்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமால அந்த ப்ரோக்ராமை எழுதுறவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுற மெக்கானிசத்தை நம்மளால யோசிச்சு எழுத முடியும் வேற எரருக்கு வந்து என்னன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்மளை மீறி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம் எரர் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமால ஹேண்டில் பண்ண முடியாது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லாஜிக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க ஓகே அதை நீங்கள் வந்து ஒரு சர்வரில் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த சர்வரில் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுது கிட்டத்தட்ட சர்வர் அப்படியே ஹேங் ஆகி நின்றுடுது கிராஷ் ஆகிற மாதிரி போகுது அதை நம்ம அப்ளிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா நம்ம அப்ளிகேஷனோட வேலை அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியே செய்கிறது தான் அது டெப்ளாய் ஆகிருக்கிற சர்வரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை நம்மளோட ப்ரோக்ராம் எதுவுமே பண்ண முடியாது கரெக்டா ஸோ அந்த மாதிரி கேஸ் எல்லாமே எரர் எரருன்றது கம்ப்ளீட்டாக இன்னொரு கேட்டகரி எக்ஸப்ஷனை விட அது அதிக பவர்ஃபுல் அதை ப்ரோக்ராம்னாலேயோ ப்ரோக்ராமர்னாலேயோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி எதுவும் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே எழுத முடியாது ஓகே ஸோ எக்ஸப்ஷன் எரர் இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஓகேவா இவங்க ரெண்டு பேருமே த்ரோவபிள் அப்படிங்கிற பேரண்டோட சில்ட்ரன் ஓகே எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேற எரர் அப்படிங்கிறது வேற ஓகே ஸோ எக்ஸப்ஷனும் எரரும் ஒன்றா அப்படின்ற மாதிரி யாரோ கேட்டாங்கன்னா கிடையாது எக்ஸப்ஷன் வேற எரர் வேற எக்ஸப்ஷனுக்கும் எரருக்கும் காமனாக ஒரு பேரண்ட் இருக்காங்க அவங்க யாருன்னா த்ரோவபிள் ஓகேவா இதுதான் எக்ஸப்ஷனோட ஹைரார்கி எக்ஸப்ஷன் கேட்டகரிஸ் எல்லாமே த்ரோவபிள் அப்படிங்கிற சில்ட்ரனோட எக்ஸப்ஷன் எரர் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இதில் நம்ம எரரை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது அது நம்மளோட ஸ்கோப்லேயே இல்லை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எக்ஸப்ஷன்ஸை மட்டும்தான் ஓகேவா எக்ஸப்ஷன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது செக்டு எக்ஸப்ஷன் அன்செக்டு எக்ஸப்ஷன் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்
ஓகேவா? செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன? இன்னொரு பேர் இதுக்கு சொல்லலாம், கம்பைல் டைம் எக்ஸப்ஷன் சொல்லலாம். சரியா? கம்பைல் டைம்னா என்ன? கோடு அடிக்கும் போதே நமக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து கூப்பிட்டா நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி கம்பைல் டைம்லேயே கம்பைலரே இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸப்ஷன் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நமக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். அது எல்லாமே செக்டு எக்ஸப்ஷன். கம்பைல் டைமில் நம்ம கோட் அடிக்கும் போது இந்த ரெட் கலரில் அண்டர்லைன் வருது இல்லை, அது எல்லாமே செக்டு எக்ஸப்ஷன் கேட்டகரி. சரியா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு நேம் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது ஸ்டாட்டிக் வேரியபிளான்னு பார்த்தா இல்லை, நார்மல் ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸ்டாட்டிக் மெத்தடில் நான் வந்து அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே ஒரு கம்பைல் டைமில் ஒரு செக்டு எக்ஸப்ஷன் அடிக்குது. என்னன்னா, கேனாட் மேக் ஏ ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் டு த நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு நேம். கரெக்டு தானே? ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ண முடியாது டைரெக்டாக. ஒருவேளை இதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எரர் போயிடும். இப்போ நமக்கு இதை ரன் பண்ணோம்னா பிரிண்ட் ஆகும், கரெக்டா? செக்டு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த எக்ஸப்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் இதை ரன் பண்ண முடியுமா, ரன் பண்ணுவோமா? மாட்டோம், கரெக்டா? ஸோ இந்த எக்ஸப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கே போவோம். அதனால் செக்டு எக்ஸப்ஷன் நமக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் எதுவும் பண்ண தேவையில்ல, கம்பைலரே ஸ்மார்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடும். சரியா? செக்டு எக்ஸப்ஷனில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. கம்பைல் டைமில் வர எக்ஸப்ஷன் எல்லாமே செக்டு எக்ஸப்ஷன். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஐஓ எக்ஸப்ஷனாக இருக்கட்டும், இல்லை கம்பைல் டைம் எக்ஸப்ஷனாக இருக்கட்டும். அன்செக்டு எக்ஸப்ஷன் வேறஸ் எப்படி அப்படின்னா, ரன் டைமில் வர்றது. ஓகேவா? ரன் ஆகும்போது தான், ப்ரோக்ராம் ரன் ஆனால் தான் நமக்கு அப்படி ஒரு எக்ஸப்ஷன் வர்றதே தெரியும். கம்பைல் டைமில் அப்படி ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறது நமக்கு தெரியாது. சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மறுபடியும் அகைன் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நேம்னு. இந்த இடத்துல நேமுக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கமா? இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கிறதா அர்த்தம்? நல் இருக்கிறதா அர்த்தம். ஸோ நேம்ன்றது நல்லா இருக்குது, அதை வச்சு அதோட லென்த் என்னன்னு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அடிக்கும், கரெக்டா? தெரியுதா? நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அடிக்கலாம் சொல்லலாம். ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த ப்ரோக்ராமராக இருந்தாலும் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்து என்னென்னா அடிக்கடி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு வந்து நல்லு தான் வேல்யூவாக இருக்குது. அந்த நல்லை வச்சு அதுக்கப்புறம் டாட் வச்சு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம்னா அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய எக்ஸப்ஷன் தான் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். இது கம்பைல் டைமில் நமக்கு தெரிஞ்சுதா இந்த இடத்துல நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும் அப்படின்னு? இல்லை, ரன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, கரெக்டா? ஸோ அதனால தான் அதெல்லாமே அன்செக்டு எக்ஸப்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்டு எக்ஸப்ஷன்ஸை பற்றி டெப்த்தாக பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா அது கம்பைல் டைமில் ஃபிக்ஸ் ஆகிடுவோம். ஓகேவா? அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வரிசலாக பார்ப்போம். ஓகே, யார் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தா, முன்ன சொன்னது தான், செக்டு எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து கம்பைலரே சொல்லிடும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ப்ரோக்ராம் ரன் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை, இந்த அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட. ஓகேவா? சரி, இப்போ அன்செக்டு எக்ஸப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், ரன் டைமில் வர்ற எக்ஸப்ஷன், கரெக்டா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், சும்மா ஹவு ஃப்ரெண்ட்ஸ் கேன் சேவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு பையன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போகிறான். அந்த பொண்ணு பால்கனியில் நின்றுட்டுருக்கு, ரொம்ப டல்லாக இருக்குது. இவனுக்கு வந்து மனசு கேட்கல, எப்படியாவது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நின்றுட்டு இவன் பாட்டுக்கு வித்தியாசமாக ஏதோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஓகேவா? அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிக்கும் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவன் வந்து கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை அந்த பொண்ணோட அண்ணன் பார்த்துட்டான். ஓகேவா? பார்த்துட்டு இவனடா நம்ம தங்கச்சிட்டு ஏதோ சைட் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்க வர்றான். சரியா? இப்போது எக்ஸப்ஷன்ஸோட இதை அப்படியே ரிலேட் பண்ணிக்குவோம். அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண பிஹேவியர் என்னது?
அவன் பண்ணது, அவன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு சிரிக்கும். அதுதான் அவனோட இன்டென்டட் ஐடியா, அவனோட இன்டென்ஷன் அதுதான். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக சர்ப்ரைசிங்காக அவனோட அண்ணன் வந்து பார்த்துட்டான், இப்போ வந்து கோவப்பட்டு அடிக்க வர்றான். இது அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கரெக்டா? இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு யூ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது எக்ஸாம்பிள் வந்து எதுக்குன்னா, எக்ஸப்ஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு மெத்தட் இருக்குது, மேக் யுவர் கேர்ள் லாஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடை நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வருதுன்னா, ஒரு எக்ஸப்ஷன் வருது. என்னன்னா, மச்சான் இன்டரப்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு. இது டிஃபால்ட்டாலாம் இருக்கிறது கிடையாது, நானாக எழுதுனது கஸ்டமைஸ்டாக இந்த எக்ஸாம்பிள்காக, இந்த ஸ்டோரிக்காக. நம்மளாகவும் கஸ்டமைஸ்டாக எக்ஸப்ஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்து என்னன்னா, குறுக்க திடீர்னு அக்கறாகுது. ஓகேவா? என்ன பண்ண போகிறான்னா, நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு வர்றான். ஓகே, நான் பர்ஃபார்ம் பண்ண நினச்சது என்னமோ இந்த மெத்தடு, ஆனால் இந்த மெத்தட் திடீர்னு எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்படி ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிடுது. இதோட விளைவாக என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் பார்த்துட்டு திருப்பி நம்மளை அடிக்க வர்றான். ஓகே, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? நான் ஸ்க்ராட்ச்லேருந்து தெளிவாக காட்டுறேன். ஜென்ரலாக எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு வந்துச்சுனாவே, நம்ம எழுதுகிற கோடு எல்லாமே எதுக்குள்ளேன்னா, ட்ரை கேட்ச்குள்ளே தான் இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணுற எல்லாமே ட்ரை, அதாவது நம்ம நார்மலாக எழுதுகிற கோடு எல்லாமே ட்ரை அப்படிங்கிற பிளாக்குக்குள்ளே இருக்கணும். சரியா? நம்ம எழுதுகிற கோடு என்ன அப்படின்னா, மேக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் லாஃப், அதை நம்ம அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறோம். அந்த சமயத்தில் வந்து என்னென்னா, ஒரு எக்ஸப்ஷன் நடந்துருது. ஓகே, இந்த எக்ஸப்ஷன் வந்த உடனே என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறேன். இதில் நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த கோடு நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதை ரன் பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்கள், ஒரு எக்ஸப்ஷன் அடிக்குது, மச்சான் இஸ் கம்மிங் டு ஹிட் யூ. சரியா? இதை நாங்கள் எங்கேயாவது ஹேண்டில் பண்ணியிருக்கணும், சப்போஸ் அவன் அடிக்க வந்தான், இது அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கரெக்டா? இப்படி வந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏதாவது ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் எழுதணும். அந்த ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் நான் எங்கே எழுதலாம் அப்படின்னா, இந்த கேட்ச் பிளாக்குக்குள்ளே எழுதலாம். இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த எக்ஸப்ஷன் என்னான்னு பிரிண்ட்டு தான் பண்ணியிருக்கோம். சரியா? நார்மலாக நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, கேட்ச் பிளாக்குக்குள்ளே இடாட்டு பிரிண்ட் ஸ்ட்ராக்டரைஸ் போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்படி கிடையாது, இந்த இடத்துல எக்ஸப்ஷன் தான் என்னன்னு பிரிண்ட் தான் பண்ணியிருக்கோம். இது மூலியமாக உண்டான டேமேஜை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் நார்மலாக இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்ச்குள்ளே எழுதணும். அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, ஃபைன். இப்போது இதை வெறுமனாக பிரிண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சமயத்தில் அந்த வீடியோவில் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து, மச்சான் இப்போ அடுத்த போஸ் கொடுறா, இந்த போஸ் கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிடுவானுங்க. அந்த பொண்ணோட அண்ணனும் பார்த்துட்டு, ஓ இவங்க ஃபோட்டோ தான் எடுத்துகிட்ருக்காங்க போல், நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுட்டு கம்முன்னு போயிடுவான். ஓகேவா? ஸோ அப்படி குறுக்க அவன் பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட அண்ணன் அடிக்க வர்றப்போ, டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தான் நம்ம ப்ரிவென்டிவ் மெக்கானிசம், அதாவது ரெக்கவரிங் மெக்கானிசம் நம்ம எழுதுகிறோம். டக்குன்னு இந்த போஸ்ட் கொடுறா, அந்த போஸ்ட் கொடுறான்னு சொல்கிறான். நாமளும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோவுக்கு எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். சரியா? இப்போ இதை ரன் பண்ணுவோம். பாருங்கள், ஈவந்தோ எக்ஸப்ஷன் நடந்தாலும் கேட்ச் பிளாக்ல இருக்கிறது கரெக்டாக, நமக்கு எக்ஸப்ஷன் அடித்து ப்ரோக்ராம் வந்து இன்டரப்ட் ஆகி நிற்காமல் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ட்ரை கேட்ச் இந்த வார்த்தை தான் இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ட்ரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எழுதுகிற கோட்னால எக்ஸப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை அப்படிங்கிற பிளாக்குக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிடுவோம். ட்ரை முடிஞ்ச உடனே இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா, ட்ரை மூலிமா எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா, இமீடியட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கேட்ச் பிளாக் எழுதிக்குவோம். புரியுதா? ஃபைன். ஸோ ஃபைனலி யார் அந்த நாளை காப்பாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா, ட்ரை கேட்ச் பிளாக் தான். ஓகே, ஃபைன். இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்கில் தான் நம்ம கோடு எல்லாத்தையுமே எழுதுவோம். சரியா? கேட்ச் பிளாக்கில் என்ன எழுதுவோம் அப்படின்னா,
இந்த ட்ரை பிளாக் மூலியமா ஏதாவது எக்ஸப்ஷன் நடந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே கேட்ச் பிளாக்ல தான் இருக்கும். ட்ரைக்கு அப்புறம் இம்மீடியட்டா கேட்ச் பிளாக் தான் வந்தாகணும். குறுக்க வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா எரர் அடிக்கும். பாருங்க சின்டாக்ஸ் எரர், கேட்ச் எக்ஸ்பெக்டட். ட்ரை முடிஞ்சதுன்னா இமீடியட்டா வர வேண்டியது யாருன்னா கேட்ச் பிளாக் தான். ட்ரைக்கும் கேட்சுக்கும் நடுவில் வேற யாரும் வரக்கூடாது. ஓகே, ஸோ கேட்ச் பிளாக் இஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை ட்ரை பிளாக். ஃபைன், ட்ரை கேட்ச் சம்மந்தமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஒரு ட்ரை பிளாக்குக்கு மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் பார்ப்போம். இது ஒரு ட்ரை பிளாக் ஓகேவா, இல்லைனா வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் கூட பார்க்கலாம். இது ஒரு ட்ரை பிளாக். இங்கே என்ன எழுதியிருக்கேன், ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். நம்பர் ஒன் வந்து ஜீரோ, நம்பர் டூ வந்து த்ரீ. இப்போது நம்பர் டூ டிவைடட் பை நம்பர் ஒன் என்ன ஆகும், த்ரீ டிவைடட் பை ஜீரோ. த்ரீ டிவைடட் பை ஜீரோக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்குமா, இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். என் நம்பர் டிவைடட் பை ஜீரோ போட்டோம்னா நமக்கு அதுக்கு வேல்யூ என்னன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக. அடுத்து நான் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை ரன் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்கும். நார்மலாக பார்த்தா அதாவது ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ண நினச்சா ஜாவாவில் அதுக்கு த்ரோ ஆகிற எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைடட் பை ஜீரோ அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷன் தான் த்ரோ ஆகும். நான் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் என்ன எழுந்திருக்கேன்னா, ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு இனிமேல் நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணாதீங்க அப்படின்னு சும்மா எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா, ஃபைன். இப்போது இதுக்கு ஒரு கேட்ச் பிளாக் தான் இருக்குது, கரெக்டாக. மல்டிபிள் கேட்ச் பிளாக்கு இருக்கலாம், விச் மீன்ஸ் கேட்ச் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இ டோன்ட் டிவைட் அ நம்பர் பை ஜீரோ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்க ஒரு ட்ரை பிளாக்கு, அதுக்கு மல்டிபிள் கேஷ் பிளாக் எழுதியிருக்கோம், ரெண்டு எழுதியிருக்கோம், இன்னும் மூணு கூட எழுதலாம். இந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா த்ரோபிளோட டைரக்ட் சைல்டு, கரெக்டா. கம்பைல் டைம் எக்ஸப்ஷனுக்கும் ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கும் பேரண்ட் இந்த எக்ஸப்ஷன் தான். இதுக்குள்ளே இன்னும் நிறைய சைல்டு கிளாஸஸ் இருக்குது. அரித்மெட்டிக் எக்ஸ்பெக்ஷன் எக்ஸப்ஷனு, நம்ம முன்னே பார்த்தல நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனு, இது எல்லாமே எக்ஸப்ஷனோட சைல்டு. ஓகே, ஸோ நம்ம கஸ்டமைஸ்டாக இந்த லைன் மூலியமாக இந்த எக்ஸப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம செப்பரேட் பண்ணி மல்டிபிள் கேட்ச் பிளாக் எழுதி எழுதி வைப்போம். ஓகே, இஃப் தேர் ஆர் மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் தே ஷுட் நாட் பி ஆஃப் ஜெனரிக் எக்ஸப்ஷன் டைப். அதாவது நிறைய கேஷ் பிளாக் போட்டிருக்கோம், இங்கேயும் நம்ம எக்ஸப்ஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். கம்பைல் டைம்ல நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் கிடைக்குதா, அன்ரீச்சபிள் கேஷ் பிளாக். அதாவது இந்த ட்ரை மூலியமா வர்ற எக்ஸப்ஷன் ஆல்ரெடி இங்கே ஹேண்டில் ஆயிடுச்சு, அதை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு லாஜிக் இருக்கு, மறுபடியும் இதை எழுதி வைக்கிறது வேஸ்ட்டு, கரெக்டா. ஸோ அதை தான் சொல்றாங்க, மல்டிபிள் எக்ஸப்ஷன் சாரி மல்டிபிள் கேஷ் பிளாக் போடுறோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கணும். ஓகேவா, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனு, இந்த மாதிரி என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வரலாம், சப்போஸ் கேட்ச் போட்டு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் கூட இருக்கலாம். திஸ் இஸ் டியூ டு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் போட்டுக்கோங்க இங்கே. எதுக்காக ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேஷ் பிளாக் போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ப்ரோக்ராமுக்கு வந்து இப்படி தான் இந்த எக்ஸப்ஷன் தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியாது. ஆனால் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டெவலப்பருக்கு நல்லா தெரியும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் அதிகமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு டீல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி என்னென்னலாம் எக்ஸப்ஷன்ஸ் இதில் வர வாய்ப்பு இருக்கோ அதை எல்லாத்தையும் கேட்ச் பிளாக்கில் எழுதி இந்த எக்ஸப்ஷன் வந்தால் இந்த லாஜிக் நடக்கணும், இந்த எக்ஸப்ஷன் வந்தால் இந்த லாஜிக் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுதுறதுக்கு இப்படி மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, ஜென்ரலாக ஒரே இதாக வெறும்னா கேட்ச் பிளாக் அப்படின்னு மட்டும் நம்ம எக்ஸப்ஷனுக்கு போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
எல்லா எக்ஸப்ஷனுக்கும் இது பேரண்டா. ஸோ எல்லா கேஸ்லேயும் இது மட்டுமே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்தந்த எக்ஸப்ஷனுக்கு இந்தந்த ஹேண்ட்லிங் மெக்கானிசம் நடக்கணும் அப்படின்னு கஸ்டமைஸ்டாக எழுதுகிறப்போ இந்த மல்டிபிள் கேஷ் பிளாக் யூஸ் ஆகும். ஃபைனலாக இந்த பேரண்ட் எக்ஸப்ஷன், எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற இந்த எக்ஸப்ஷன் கடைசியாக தான் த்ரோ பண்ணணும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை கொண்டு வந்து முன்னாடியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே அன்ரீச்சபிள். என்ன சொல்லும் பாருங்கள், ஆல்ரெடி ஹேண்டில் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எக்ஸப்ஷன் வருது, இமீடியட்டாக ஃபஸ்ட்டு இருக்கிற கேஷ் பிளாக்கில் தான் வந்து உட்காரும் இந்த எக்ஸப்ஷன் கேட்டகரி. இந்த இடத்துல நமக்கு என்ன வருது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வருது. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது தான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு பேரண்ட்டு, கரெக்டாக. அப்போ இந்த எக்ஸப்ஷன் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கொண்டதா இல்லையா, கண்டிப்பாக இதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேஸில் இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிடும், அப்புறம் என்னத்துக்கு இந்த இது, ஓகே. ஸோ அதனால தான் சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்தையும், அதாவது சப் கிளாஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஃபைனலாக தான் எக்ஸப்ஷனை போடுவோம். இது புரிகிற மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிலோ அரிசி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள்கிட்ட காசு கொடுத்து கடைக்கு அனுப்பி விடுறாங்க, பை எடுத்துகிட்டு போகணும். ஒரு கிலோ வாங்கிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி பை எடுப்பீங்களா, இல்லை 25 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாக்கு எடுப்போமா? 1 கிலோ பை தான் எடுக்க முடியும், கரெக்டாக. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. 25 கிலோ சாக்கில் 1 கிலோ அரிசி பிடிக்க முடியாதா என்ன? முடியும், ஆனாலும் அதை நாம் எடுக்க மாட்டோம், கரெக்டாக. அதே மாதிரி தான் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எல்லா எக்ஸப்ஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கொண்ட ஒரு இது. ஆனால் நமக்கு தேவையானது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது. 1 கிலோ பையவே நம்ம எடுத்துகிட்டு போனாவே போதுன்ற பட்சத்தில் என்னத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகணும், புரியுதா? ஸோ அதுதான் பாயிண்ட்டுங்க. இஃப் தெர் ஆர் நோ எக்ஸப்ஷன்ஸ் தென் த கேஷ் பிளாக்ஸ் வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட், சரியா? இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் வந்து 2 அப்படின்னு போட்டுடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 3/2, இங்கே ஏதாவது எக்ஸப்ஷன் அடிக்க போதா? இல்லை, 1.5 இது பாயிண்டில் வராது, 1 தான் ஆன்சர் வரும். ஏன்னா இன்டீஜர் வந்து ஹோல் நம்பரை தான் எடுக்கும், ஓகேவா? இப்போ இங்கே எங்கேயாவது எக்ஸப்ஷன் நடந்திருக்கா? இல்லை. அதனால் கேஷ் பிளாக்கில் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகல பாருங்கள். எக்ஸப்ஷன் இருந்தால் மட்டுமே தான் கேஷ் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதை தான் இந்த பாயிண்ட் டினோட் பண்ணுது. இந்த 3 பாயிண்ட்டையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஃபைன். அடுத்தது, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னோம்ல, எக்ஸப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கேட்ச் பிளாக்லாம் நடக்கும், ஓகே? எக்ஸப்ஷன் இல்லைனா இந்த கேட்ச் பிளாக் நடக்காது. ஒரு சில கேஸில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிலாம் நம்ம பார்த்தோம்ல, டேட்டாபேஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகும், சரியா? இடையில ஏதோ காரணத்துக்காக வந்து என்னென்னா டேட்டாபேஸில் வந்து ஏதோ பிரச்சனை ஆகிடுதுன்னு வச்சுக்குவோம், ஃபைன். அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருக்கலாமா? அது ரிசோர்ஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். என்ன ஆனாலும் சரி, என் ப்ரோக்ராம் வந்து எக்ஸப்ஷனே வந்தாலும் சரி, ஓப்பன் பண்ண எல்லா கனெக்ஷனையும் கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். எக்ஸப்ஷனே வந்தாலும் என்ன ஆனாலும் இந்த லைன்லலாம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கோடு எல்லாத்தையும் எதில் போடுவோம் அப்படின்னா, ஃபைனலி பிளாக்ல போடுவோம், ஓகே? ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி, இந்த கோடெல்லாம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகியே தீரணும் அப்படின்னா, அதுக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டியது ஃபைனலி பிளாக். ஃபைனலி பிளாக் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இல்லை பஃபரு, இல்லை வேறு ஏதோ ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணோம்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு ஃபைல் ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ணல, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, readme.txt ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? இந்த ஃபைல் வந்து என்னென்னா, ரீட் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் எழுதியிருக்கும். என்ன பண்ணியிருக்கோம்னா, பாருங்கள், பஃபர் ரீடர் எழுதியிருக்கோம், ஃபைல் ரீடர் எழுதியிருக்கோம். ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னா நமக்கு பஃபர் ரீடரும் தேவை, ஃபைல் ரீடரும் தேவை, கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்திருக்கோம். இங்கே கனெக்ஷன் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ட்ரையில் வந்து நம்ம பண்ண வேண்டிய லாஜிக், அதாவது ரீட் பண்ணி எடுக்க வேண்டிய லாஜிக்கை எழுதியாச்சு. இதில் ஒரு வேளை ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அது இந்த கேஷ் பிளாக்கில் ஹேண்டில் ஆக போகுது, சரியா? இதில் எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, இது நல்லபடியாக நடந்து முடிஞ்சாலுமே ஃபைனலாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, பஃபர் ரீடர் க்ளோஸ் ஆகணும், ஃபைல் ரீடர் க்ளோஸ் ஆகணும், சரியா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பஃபர் ரீடர் நல்லா இல்லைன்னா, அதாவது பஃபர் ரீடருக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகி இருந்தது அப்படின்னா, பஃபர் ரீடரை க்ளோஸ் பண்ணு.
ஃபைல் ரீடருக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருந்ததுன்னா ஃபைல் ரீடரை க்ளோஸ் பண்ணு. ஈவன் தோ எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி, ட்ரையோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபைனலின்ற பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஃபைலில் இருந்த கண்டென்ட் எனக்கு ரீட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இங்கே ஃபோக்கஸ் வந்து நமக்கு என்னென்னா இந்த கோடு எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ட்ரையு கேட்சு ஃபைனலி இது மட்டும்தான். சரியா? இந்த சிம்பிளான எக்ஸாம்பிளில் இன்னும் பார்த்தா கிளியராக புரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ட்ரை இருக்கு. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரைக்குள்ளே இன்சைட் ட்ரை பிளாக் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். சரியா? அடுத்தது கேஷில் இன்சைடு கிளாஷ் பிளாக்னு எழுதியிருக்கேன். ஃபைனலியில் இன்சைடு ஃபைனலி பிளாக்னு எழுதியிருக்கேன். ட்ரைக்குள்ளே ஏதாவது எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுதா? மற்றதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஒரு மெயின் மெத்தடு ட்ரை பிளாக் போட்டிருக்கேன், கேஷ் பிளாக் போட்டிருக்கேன், ஃபைனலி பிளாக் போட்டிருக்கேன். ட்ரையில் இன்சைடு ட்ரை, கேஷில் இன்சைடு கிளாச்சு, ஃபைனலியில் இன்சைடு ஃபைனலி. இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும்? ட்ரை நடக்கணும், எக்ஸப்ஷன் நடந்தால் மட்டும்தான் கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே ஏதாவது எக்ஸப்ஷன் நடக்குதா? இல்லை. ஸோ கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி ஃபைனலி பிளாக் எல்லா கேஸ்லையும் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டு மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நாம் ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண வைக்கிறோம் எக்ஸ்பிளிசிட்டாக. இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஒரு எக்ஸப்ஷன் இந்த இடத்துல அக்கர் ஆகுது. எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இமீடியட்டாக கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்கே த்ரோ ஆகிற எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுற லெவலுக்கு இங்கே ஒரு கேட்ச் பிளாக் இருக்கணும். நான் இந்த இடத்துல வெறும் அரித்மெட்டிக் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். த்ரோ ஆகிறது பெரிய லெவல் எக்ஸப்ஷன். சரியா? அதை கேட்ச் பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனால் முடியுமா? முடியாது. ஸோ வர்ற எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்ச் பிளாக் இருக்கணும். ஒரு கிரிக்கெட் பாலை தூக்கி போட்டால் கேட்ச் பிடிக்க முடியும், ஒரு பாறாங்கல்ல பெருசாக தூக்கி போட்டால் கேட்ச் பிடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு பெரிய பாறாங்கல். ஸோ அதை கேட்ச் பிடிக்கணும்னா அந்த சைஸ்க்கு ஒரு கேட்ச் பிளாக் தான் வேணும். ஓகே, இப்போ எக்ஸப்ஷன் நடந்துருச்சு. ஸோ ட்ரை நடக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது, அடுத்தது ஒரு எக்ஸப்ஷன் நடந்துருது. இதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே அன்ரீச்சபிள் கோடாக போயிடும். த்ரோ போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் நார்மலாக இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல எக்ஸப்ஷன் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. நார்மலாக நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்லாம் தானாகவே ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேஷ் பிளாக் இல்லைனா த்ரோ நியூ எக்ஸப்ஷன் கூட போடாமல் ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் 2 divided by 0. ஓகேவா? ஃபைன். இதுக்கப்புறம் ஆஃப்டர் எக்ஸப்ஷன் ஃபைன். இப்போ ட்ரை பிளாக் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸப்ஷன் அடிக்கும், நமக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அடிக்கும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷனே நமக்கு போதும், ஹேண்டில் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே எக்ஸப்ஷன் அடித்த உடனே இமீடியட்டாக எங்கே போயிடும்? கேஷ் பிளாக்குக்கு வந்துடும். கேஷ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலிக்கு வரும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. இதில் பார்த்தீங்களா ஆஃப்டர் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரல. எந்த இடத்துல எக்ஸப்ஷன் அடிக்குதோ இமீடியட்டாக அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எங்கே போயிடும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கேஷ் பிளாக்குக்கு போயிடும். ஃபைன், இது புரிஞ்சிச்சா? ஸோ இதை தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ ட்ரை கேட்ச் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம், ஃபைனலிக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். தேர் இஸ் நோ ஃபைனலி பிளாக் வித்தவுட் அ ட்ரை கேட்ச். இங்கே ட்ரை கேட்சே இல்லை, தூக்கிடுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலி பிளாக் மட்டும் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஓகே, ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது ட்ரையு கேட்ச் வந்தால் அது கூட சேர்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அது இண்டிபெண்ட் கிடையாது, இட் ஷுட் பி அசோசியேட்டட் வித் அ ட்ரை கேட்ச் பிளாக். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. உங்களை இன்டர்வியூவில் வந்து ட்ரை கேட்ச் ஃபைனலி பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகாக சொன்னோம்னாவே போதும்.
ஃபைனலி பிளாக்ன்றது மேண்டேட்டரி கிடையாது, கண்டிப்பாக இருந்து தான் தீரணும் அப்படின்னு எதுவும் அவசியம் இருக்கானா? இல்லை. பட் போட்டு எழுதுறது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா? ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலி பிளாக்கு கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேவா? ஃபைனலி பிளாக்லையும் எக்ஸப்ஷன் அடிக்கலாம். நம்ம இந்த ஃபைல் ரீடிங்கில் பார்த்தோம்ல, இப்போ பாருங்க ஃபைனலி பிளாக்லையும் எக்ஸப்ஷன் அடிக்கலாம். ஸோ அதையும் நம்ம நார்மலாக ட்ரை கேட்ச் போட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ ஃபைனலாக கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, ஃபைனலி பிளாக் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, ஈவந்தோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போட்டிருந்தாலுமே, அதாவது ட்ரைக்குள்ளே ஏதாவது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், ரிட்டர்ன் எப்போ என்கவுண்டர் ஆகுதோ நார்மலாக ப்ரோக்ராமிங்கில், அதுக்கப்புறம் இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூஷன் நடக்காது, கண்ட்ரோல் வந்து இமீடியட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணலான்னா இந்த மெத்தடை கால் பண்ணணும். ஓகே, ட்ரை கேட்ச் ஃபைனலி கான்செப்ட்ஸ் டாட் டம்மி. இந்த மெத்தட் என்ன பண்ணுது, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்கவுண்டர் ஆனாலும் ட்ரை பிளாக்கில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்சைட் ட்ரை பிளாக் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அடுத்து இந்த மெத்தடை கூப்பிடுறோம். ஓகேவா? அது ரிட்டர்ன் 3 பண்ணுது, அந்த 3 பிரிண்ட் ஆகிடுது. அடுத்தது ஆஃப்டர் எக்ஸப்ஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் நார்மலாக இது பிரிண்ட் ஆகுது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே வந்தாலும் ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரிட்டனு பிரேக்கு இதெல்லாம் வந்ததுன்னா கண்ட்ரோல் வந்து என்னென்னா டக்குனு அதோட முடிஞ்சிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது பிரேக் இந்த மாதிரிலாம் வந்தால் கூடமே நமக்கு வந்து ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ எல்லா சமயத்துலையும் ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இதை வச்சு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஃபைனலி பிளாக் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஒரு 3 கண்டிஷன்ஸில் ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ அப்படின்னா, நம்ம கால் பண்ணுற அந்த மெயின் த்ரெட், இந்த மெயின் வந்து ஒரு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது எக்ஸப்ஷன் போட்டோம்னா எக்ஸப்ஷன் இன் மெயின் த்ரெட்டுன்னு வரும் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் இதையே பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம கேட்ச் பிளாக்ல இ டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் மட்டும் போட்டோம்னா, இ டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் ஜாவால ஒவ்வொன்றுமே த்ரெட்டுன்னு தான் சொல்லுவோம், மெயினுமே கூட ஒரு த்ரெட் தான். எக்ஸப்ஷன் இன் மெயின் த்ரெட், ஓகே, தனியாக போட்டிருக்கிறனால வரலையா? சரி, நான் இங்கே இப்போ இதெல்லாத்தையுமே தூக்கிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் 2 ÷ 0. இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வர்ற இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் இன் த்ரெட்டு மெயின்னு சொல்லுதா? ஸோ இந்த த்ரெட்டு டெட் ஆச்சுன்னா, த்ரெட்டுக்கு நிறைய ஸ்டேட் இருக்குது, சஸ்பெண்ட் ஆகும், ஸ்லீப் ஆகும். இந்த ஸ்லீப்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் ஸ்லீப் ஸ்டேட்டு, சஸ்பெண்டு, இந்த மாதிரி த்ரெட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அப்படி அந்த த்ரெட்டு செத்து போச்சு அப்படின்னா ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ரெண்டாவது, சிஸ்டம் டாட் எக்ஸிட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்போ கால் ஆகுதோ. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ட்ரை கேட்ச் போட்டிருக்கோம் சரியா? இப்போ இந்த எக்ஸப்ஷன் வந்தாலும் நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சிஸ்டம் டாட் எக்ஸிட்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸில் நமக்கு ஃபைனல் எக்ஸிக்யூட் ஆகுமானா? ஆகாது. அவுட்புட்டே எதுவுமே வந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் பண்ணுறேன். பாருங்கள், இன்சைட் ட்ரை பிளாக் வந்துச்சு, அடுத்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம், ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஃபைனலிக்குள்ளேயும் எக்ஸப்ஷன் வரும்னு சொல்லியிருக்கோம், கரெக்டாக? ஃபைனலிக்குள்ளே வர்ற எக்ஸப்ஷன், சப்போஸ் அன்ரெக்கவரபிள் எக்ஸப்ஷன், அதை நம்ம ரெக்கவரபிள் ரெக்கவரே பண்ண முடியலை
அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கேஸ்லையும் ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இது கிளியராக புரியுது இல்லை? என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். அன்செக்டு, சாரி, செக்டு எக்ஸப்ஷன் பார்த்தோம். அப்படின்னா என்னென்னா கம்பைல் டைமில் வர்ற எக்ஸப்ஷன்ஸ், அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், கம்பைலரே நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரன் டைமில் தான் நமக்கு அது தெரியும், கம்பைல் டைமில் தெரியவே தெரியாது. ஓகேவா? ஸோ ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸில் என்னென்னலாம் கேட்டகரி இருக்குன்னா, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் இருக்குது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இருக்குது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம தனித்தனியாக பார்க்கல, எக்ஸப்ஷனுக்கான இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோ. இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஃபர்தராக எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குன்றதை இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிங்கிள் ட்ரை கேட்ச் பிளாக், அதாவது இதில் ஓகே இதில் மல்டி ட்ரையில் இருக்குமா, நார்மலாக ஒரு சிங்கிள் ட்ரை கேட்ச் பிளாக் எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரை அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக். ஓகே, ஒரு ட்ரை கேட்ச், ஒரு ட்ரை பிளாக்குக்கு மல்டிபிள் கேட்ச் பிளாக்கும் இருக்கலாம், சரியா? ஸோ அப்படி அந்த கேஸில் எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த ஹையராரிக்கு வந்து என்னென்னா, சின்னதுலேருந்து போகணும், அசெண்டிங் ஆர்டரில் போகணும், அதாவது லோவஸ்ட் இதுலேருந்து ஹையஸ்ட் இது வரைக்கும் போகணும். எக்ஸப்ஷன் வந்து ஹையஸ்ட் கேட்டகரி, கரெக்டாக? ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இந்த மாதிரிலாம் எழுதுகிறப்ப சேம் லெவலு அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த லெவல் அப்படி தான் எழுதிட்டு போகணும். அடுத்தது ஃபைனலி பார்த்தோம், ட்ரை கேட்ச் ஃபைனலி. ஒரு ட்ரை பிளாக் இருக்குது, அதில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம், அதில் எக்ஸப்ஷன் வந்ததுன்னா கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லா கேஸ்லையும் நமக்கு ஏதாவது நடந்தே தீரணும் அப்படின்னா ஃபைனலி அப்படிங்கிற பிளாக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பிளாக்குக்குள்ளே எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரையில் எக்ஸப்ஷனே வரல அப்படின்னா ட்ரைக்கு அப்புறம் இமீடியட்டாக ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலின்ற பிளாக்கு தனியாக இண்டிபெண்ட்டாக வரக்கூடாது, ஒரு ட்ரை கேட்ச் கூட தான் அசோசியேட் ஆகி இருக்கணும். ஓகேவா? இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, அண்ட் சப்போஸ் இந்த பிபிடி உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ட்ரை கேட்ச் ஃபைனலி, ஃபைனலி எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னா, வென் த த்ரெட் இஸ் டெட், வென் சிஸ்டம் டாட் எக்ஸிட் கால் ஆகுது, இல்லைனா ஃபைனலி பிளாக்குக்குள்ளே வர எக்ஸப்ஷன் ரெக்கவரே பண்ண முடியாத ஒரு எக்ஸப்ஷனாக போய் முடியுது. அந்த கேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, சரியா? ஸோ எக்ஸப்ஷனை பற்றி ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோதான். இது மட்டும்தான் எக்ஸப்ஷனு, டோட்டலாக எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு கிடையாது. எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றதுக்கான இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகே, எக்ஸப்ஷனை மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னா நாலு நாள் தாராளமாக உட்காந்து பேசலாம். ஸோ என்னென்னலாம் டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நான் சொன்னல நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி எல்லா எக்ஸப்ஷன்ஸையும் வந்து என்னென்னா ஜாவா ஆரக்கிள் சைட்டில் வந்து என்னென்னா நிறைய இருக்கும் எக்ஸப்ஷன்ஸோட கேட்டகரி எல்லாத்தையுமே. ஒவ்வொரு எக்ஸப்ஷன் அது எதுக்காக வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது செலினியம் கூட நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்களே எக்ஸப்ஷன்ஸ், நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷனு, அதெல்லாம் கம்பைல் டைம் எக்ஸப்ஷனாக கிடையாது, ரன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, கரெக்டாக? ஸோ அது அன்செக்டு எக்ஸப்ஷன், கரெக்டாக? எலமெண்ட் நாட் கிளிக்கபிள் அட் திஸ் பாயிண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் எக்ஸப்ஷன்லாம் பார்த்தீங்களோ அது கூட இப்போ ரிலேட் பண்ணி பாருங்கள். இதை நார்மலாக எழுதின கூட ட்ரை கேட்ச் பிளாக் போட்டு எழுதி பாருங்கள். ஒரு எலமெண்ட் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபைன் பண்ணுற லாஜிக்கு போட்டுட்டு, எலமெண்ட் ஃபைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நோ சச் எலமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த லாஜிக்காக எழுதணும். ஒரு எலமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுற ஆப்ரேஷன்லாம் அந்த மெத்தடுக்குள்ளே எழுதுறோம் அப்படின்னா எலமெண்ட் நாட் கிளிக்கபிள் அட் திஸ் பாயிண்ட் அந்த மாதிரி எக்ஸப்ஷன் வரும், கரெக்டாக? ஸோ அது வந்ததுன்னா என்ன நடக்கணுன்ற ஹேண்டிலிங்கை அங்கே எழுதுவோம். ஸ்டேல் எலமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி என்னென்னலாம் எக்ஸப்ஷன் இந்த ப்ரோக்ராம் த்ரோ பண்ணும் அப்படிங்கிறது நம்ம டெவலப்பராக அதுக்கு கோடு எழுதும் போதே நமக்கு தெரியும், கரெக்டாக? எவ்வளோ எக்ஸப்ஷன்ஸ் இதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரிலாம் வந்துச்சு, அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் ட்ரை கேட்ச் அப்படின்னு போட்டு எழுதிட்டுருக்கோம். அன்ற என்ன சொல்கிறது, சடனாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து எதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஸ்டாப் ஆகி நிற்கிறதுக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி இந்த காரணத்துக்காக தான் அது நின்றுச்சுன்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் மெசேஜை கொடுத்துட்டு எண்ட் ஆகிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குல்ல? ஸோ அதை தான் ட்ரை கேட்ச் மூலிமா நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ரை கேட்ச் பிளாக்கோட இன்ட்ரடக்ஷன் தான் இது, நான் மறுபடியும் சொல்கிறேன். நிறையா நீங்கள் டெப்த்தாக இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜாவா கலெக்ஷனாக இருக்கும், சரியா? ஜாவா கலெக்ஷன் முடிஞ்சுது அப்படின்னா ஜாவா முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்னென்னலாம் பார்ப்போம்னா மேவன் பார்ப்போம், அண்ட் கிட்ஹப் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அடுத்த ரெண்டு சீரீஸில் பார்த்துருவோம். சரிங்களா, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.